சீரோடும் சிறப்போடும் அனைத்து பெரியோர்களுடைய வாழ்த்துக்களோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கிறிஸ்மஸ் பெருவிழா மற்றும் வர இருக்கின்ற புத்தாண்டு அனைவருக்கும் புதுவாழ்வதற்கு என்ற புத்தாண்டாக மலர வேண்டும் என்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து நல்ல பல கருத்துக்களை இங்கு தங்களுடைய சிறப்புரையாக தந்திருக்கின்ற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அண்மை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சிறப்பான இந்த விழாவில் நல்ல பல கருத்துக்களை இங்கு கருத்துரையாக வழங்கி அனைவருக்கும் ஆசியுரை வழங்கியிருக்கின்ற ஆயர் பெரும் மதிப்புக்குரிய சைமன் ராஜன் அவர்கள் பெரியவர்களாக இந்த நல்ல நிகழ்ச்சியை முன்னின்று சிறப்பாக ஏற்பாடு செய்து மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பயன் அளிக்கத்தக்க வகையில் இந்த நிகழ்ச்சி அமைய வேண்டும் என்று ஒருங்கிணைந்து பணியாற்றியிருக்கின்ற அருமை அண்ணன் உயர் திரு ஜே சி டி பிரபாகரன் அவர்களை, உயர் திரு சட்டப்பேரவை உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் அவர்களை, உயர் திரு முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்களை, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இஎஸ் இன்பதுரை அவர்களை, முன்னாள் அமைச்சர் திரு ப பெஞ்சமின் அவர்களை, முன்னாள் வாரியத் தலைவர் திரு ஜான் மகேந்திரன் அவர்களை, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்ற அருட் சகோதரிகள் மேரி மெர்சி ஹெலன் மேரி அவர்களை, மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்டுள்ள அருட் சகோதர சகோதரிகளை, மற்றும் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களது மனம் திறந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல்வேறு நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு இந்த விழாவுக்கு சிறப்பு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கு வரவேற்பையாக பேசிய நம்முடைய அருள் சகோதரி அவர்கள் நம்முடைய கட்சியிலே விழிக்கின்ற பொழுது பொதுவாக கட்சியினுடைய பணியாளர்கள் என்று சொன்னார். ஆக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இதிலும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மார்கள் காலம் வரை இன்று வரை கீழ்நிலையிலிருந்து கிளைக்கழகத்திலிருந்து கிளைக்கழக செயலாளரிலிருந்து உறுப்பினர்களிலிருந்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களையும் நாங்கள் அனைத்து மக்களுக்கும் பணியாளர்களாக தான் எங்களுடைய பணியை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஜாதி மதம் பார்ப்பதில்லை அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மக்களுக்கு ஒரே எண்ணத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக உருவாக்கி தொண்டலத்தோடு இந்த இயக்கம் நடைபெற வேண்டும். இயக்கத்தில் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான கட்சி என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த இருவரும் தலைவர்களும் இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலம் தங்களுடைய தூய வாழ்வுகளும் நிலைநிறுத்தினார்கள். அந்த வகையில் நாங்களும் இன்றைக்கு எங்களால் முடிந்த அளவு உதவிகள் செய்கின்ற நிலையை எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்த தலைவர்களாக இருந்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். புரட்சித் தலைவருடைய காலத்தில் தான் மதம் அறிய நம்முடைய கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கினார்கள் என்பதையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் புனித பயணமாக ஜெருசலேம் செல்வதற்கு அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் என்பதையும் சென்ற வருடத்திற்கு முன் வருடம் இதே கிறிஸ்துமஸ் விழாவில் எங்களுடைய கவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த புனித பயணம் செல்கின்ற கட்டணம் உயர்ந்து விட்டது என்ற கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது உடனடியாக உயர்த்தப்பட்ட கட்டணமாக 37,500 உடனடியாக
அரசாணையை தந்த இயக்கம் தான் நம்முடைய இயக்கம் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் உடனடியாக அறிவித்தார்கள் என்பதையும் நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக சிறப்பாக இந்த விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஐயா அவர்கள் பேசுகின்ற உரையில் முன்னோரியாக சொன்னார்கள் மக்களை காப்பதற்காக இயேசுபிரான் இப்பூகுலகம் வந்தார் என்ற செய்தியை இங்கே சொன்னார்கள் இன்று காலை நான் தினமலர் பத்திரிகையை படிக்கின்ற பொழுது ஒரு செய்தி என் கவனத்திற்கு வந்தது அது கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் என்ற அந்த செய்தி மனம் திருந்துங்கள் என்ற தலைப்பின் கீழே அந்த செய்தி இருந்தது என் கண்ணிலே பட்டது அதை நான் அப்படியே இங்கே உங்களுக்கு சொல்லுவதற்கும் கடமைப்பட்டிருக்க இந்த விழாவின் மூலமாக அனைத்து பெருமக்களுக்கும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சின்ன கதை தான் பொறுமையாக கேளுங்க ஒரு பணக்காரனுக்கு இரண்டு புதல்வர்கள் இரண்டு மகன்கள் ஒருவன் உழைப்பாளி தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நல்வாழ்வு வாழ்ந்தான் மற்றொருவனோ ஊதாரி அவனது தொல்லை தாங்காமல் அவனுக்குரிய பங்கை அவருடைய தந்தை பிரித்து கொடுத்தார்கள் அவன் ஆடம்பரமாக செலவு செய்தான் ஒரு முறை அவ்வூரில் பஞ்சம் ஏற்பட எல்லாவற்றையும் இழந்த ஊதாரி மகன் பக்கத்து ஊருக்கு பிழைப்புக்கு சென்றான் அங்குள்ள விவசாயியிடம் பன்றி மேய்க்கும் வேலை பெற்றான் ஆனால் விவசாயியோ அவனுக்கு சாப்பாடு அவனுக்கு சாப்பிடுவதற்கு தவிடு கூட கொடுக்கவில்லை பசி தாங்காத அவன் தன் தந்தையின் சொல்லை கேட்காமல் அவஸ்தைப்படுகிறோமே என்று வருத்தப்பட்டான் கண்ணீர் விட்டும் அழுதான் தந்தையிடம் வேலை செய்தாவது பிழைப்போம் என ஊர் திரும்பினான் அவன் மனம் திருந்தி வந்தது தந்தையை மகிழ்ச்சி குள்காக்கியது ஏனென்றால் பெற்ற மனம் அல்லவா இதற்காக அவர் தன் ஊழியர்களுக்கு விருந்தே கொடுத்தார் இது அவனோடு பிறந்த மூத்தவனுக்கு பிடிக்கவில்லை தந்தையை கடிந்து கொண்டான் இந்த கதையை சொன்ன இயேசு சொல்கிறார் நான் நல்லவர்களை காக்க பூமிக்கு வரவில்லை பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களை மனம் திருந்த செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று நல்லவர்கள் என்றும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் அவர்களை ஏற்பதே அவர்கள் நல்ல தலைமைக்கு ஏற்புடையாகும் என்று இயேசுபிரான் அவர்கள் சொன்னதாக இன்றைய தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது என் கண்ணிலே கெட்டகுமாரன் கதையா ஐயா சொல்கிறாங்க கெட்டகுமாரன் கதையா அது என் கண்ணிலே பட்டவர் சார் அன்றைக்கி நம்ம கிறிஸ்தவளாவுக்கு போகிறோமே இந்த கதையும் அங்கே சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த கதையை சொல்லுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த விழா எனக்கு பெற்று தந்திருக்கிறது ஆகவே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் வளர்த்து மாண்புகம் அம்மா அவர்கள் நாங்களும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்தோம் இன்றைக்கும் இருக்கின்றோம் என்றைக்கும் நாங்கள் இருப்போம் என்ற உறுதிமொழியை உங்களிடம் தந்து இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்